பாபா மசால் பிராண்ட்ஸ் உங்கள் வீட்டு சமையலை செய்ய சமையல் நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்டது இலங்கையின் தலைநகராக வவுனியாவை மாற்றுவேன் ஜனாதிபதி வேட்பாளர் வழங்கிய உறுதி கோத்தபாயவுக்கு எதிராக சதி செய்யும் பசில் வேலிக்கடி சிறைச்சாலையில் இருபத்தி ஏழு கைதிகள் கொலை ஒக்டோபர் முதல் வழக்கு விசாரணைக்கு காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் நீதியை நிலைநாட்ட ஐக்கிய நாடுகள் சபை தயார் இலங்கைக்கு நானூற்றி எண்பது மில்லியன் டொலர்களை வழங்கவுள்ள ஐக்கிய அமெரிக்கா பலாலியில் இருந்து சர்வதேச விமான சேவை வெளியானது அறிவிப்பு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டியது எனக்கு எதிராக அல்ல ரணின் சொல்லை கேட்காதோர் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் சஜித்துக்கு சரத் எச்சரிக்கை சஜித்தை வீழ்த்த ஐக்கிய தேசிய கட்சி போடும் திட்டம் அம்பலப்படுத்திய அமைச்சர் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு பிரதமர் ரணில் பிறப்பித்துள்ள கண்டிப்பான உத்தரவு வவுனியா நகரை இலங்கையின் தலைநகரமாக்கும் நிலைப்பாட்டிலேயே தான் உள்ளதாக இலங்கை சோசியலிச கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கலாநிதி அஜந்தா பெரேரா தெரிவிக்கிறார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு விளங்கிய செவியிலேயே இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் காலத்தில் தான் வவுனியா நகரில் பணியாற்றியிருந்தேன் இந்நிலையில் வவுனியாவில் உள்ள தமிழ் மக்களை தான் ஆதரிக்கிறேன் இலங்கையில் அனைத்து வளங்களையும் கொண்ட வவுனியாவை நாட்டின் தலைநகரமாக்குவதே சிறந்தது தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் வவுனியாவை நிச்சயமாக தலைநகரமாக்குவேன் அத்துடன் இலங்கையில் வாழும் தமிழர்களின் கோரிக்கைகளை அவர்களின் எண்ணப்படிக்கு அமைவாகவே தான் நிறைவேற்ற தயாராக உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோதபாய ராஜபக்சேவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் குழப்ப நிலைமை ஏற்பட்டுள்ளது இரண்டு கட்சிகளினதும் தலைவர்களுக்கு இடையில் ஒரு பேச்சுவார்த்தை சுற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தைகளை குழப்பம் நோக்கில் பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ திட்டமிட்ட அடிப்படையில் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஒருவர் தெற்கு ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் சுதந்திர கட்சிக்கும் கோதபாய ராஜபக்சவுக்கும் இடையில் வெற்றிகரமாக பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சுதந்திர கட்சியிலிருந்து விலகியவர்களுக்கு பசில் உடனடியாக தனது கட்சியில் அங்கத்துவம் வழங்கியிருந்தார் அது திட்டமிட்ட அடிப்படையில் இரு கட்சிகளுக்கும் இடையில் முரண்பாட்டை உருவாக்கும் நோக்கிலானது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வெளிக்கடை சிறைச்சாலைக்குள் இருபத்தி ஏழு கைதிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கை எதிர்வரும் அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் வாரத்தில் மூன்று தினங்கள் தொடர்ந்து விசாரணைக்கு எடுக்க மூன்று நீதிபதிகள் அடங்கிய விசேட மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இதன் அடிப்படையில் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி முதல் வாரத்தில் திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது விசேட நீதிமன்ற நீதிபதிகள் கிஹான் குலதுங்க பிரதீப் ஹெட்டியாராட்சி மந்துள்ள திலகரட்ன ஆகியோர் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்ட அதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக ஆவணங்களை விளங்குவதற்காக வழக்கு மீண்டும் செப்டம்பர் இருபதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது வெளிக்கடி சிறைச்சாலைக்குள் கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலையடுத்து அங்கு சென்ற ராணுவத்தினர் உட்பட பாதுகாப்பு தரப்பினர் இருபத்தி ஏழு கைதிகளை சுட்டுக் கொன்றனர் தெரிவு செய்யப்பட்ட கைதிகள் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கூத்துபாய ராஜபக்ஷவுக்கும் சம்பந்தம் இருப்பதாக அப்போது தகவல் வெளியாகியது 된다. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் மூலம் நீதியை நிலைநாட்டவும் உண்மைகளை கண்டறியும் அரசாங்கத்துக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கவும் தயார் என்று ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான இணைப்பாளர் ஷஹானா சிங்கர் தெரிவித்துள்ளார் நேற்று பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தது காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் பணிகள் பாரியவை அதற்கு அரசு அதிகாரிகள் ஆதரவு அவசியமானது இதன் மூலம் பல ஆண்டுகளாக தீர்வுக்காக காத்திருக்கும் மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க முடியும் அத்துடன் நிவாரண குற்றங்கள் மீண்டும் இடம்பெறாது என்பதை உறுதி செய்ய முடியும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அமெரிக்காவின் மிலேனியம் சலிஞ்சர் கார்பரேஷன் கீழ் இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள நானூற்றி எண்பது மில்லியன் டாலர்கள் பொருளாதார வளர்ச்சிக்காகவே வழங்கப்பட உள்ளதென மிலேனியம் சலஞ்சர் கார்பரேஷன் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி ஜெனரல் எடல்மன் தெரிவித்துள்ளார் இலங்கை அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக சம்மேளன கூட்டம் இடம்பெற்ற வேளையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் இதற்கான உடன்படிக்கை கடந்த டிசம்பரில் கைச்சாத்திடப்பட இருந்தது எனினும் இலங்கையின் அரசாங்கம் குழப்பம் காரணமாக அது பிற்போடப்பட்டுள்ளது தற்போது இலங்கை அமைச்சரவையில் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த உதவியின் மூலம் இலங்கையின் போக்குவரத்து துறை மேம்படுத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் அமெரிக்க ராணுவம் எவ்வகையிலும் தலையீடு செய்யாது எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதனை மையமாகக் கொண்டு அமெரிக்கா இலங்கையில் காணிகளை கொள்வனவு செய்யாது இந்த நிதியுதவியைக் கொண்டு இலங்கையர்களால் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு ரத்மலான விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீலங்காவின் தனியார் துறை விமான நிறுவனமான பிட்ஸ் ஏர் நிறுவனம் முதலாவது வெளிநாட்டு பயணிகள் விமான சேவையை ஆரம்பித்துள்ளது ரத்மநாலையில் இருந்து இந்தியாவின் விசாகப்பட்டினம் விமான நிலையத்திற்கான இந்த விமான சேவை கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு ரத்மலானையில் இருந்து புறப்பட்ட பிட்ஸ் ஏர் நிறுவனம் எழுபது ஆசனங்களை கொண்ட ஏடிஆர் எழுபத்தி இரண்டு விமானம் காலை ஒன்பது பத்து மணியளவில் விசாகப்பட்டினத்தை சென்றடைந்தது முன்னர் எக்ஸ்போ ஏர் என்ற பெயரில் உள்ள நாட்டு விமான சேவைகளை மேற்கொண்ட நிறுவனமே தற்போது பிட்ஸ் ஏர் நிறுவனம் என்ற பெயரில் உள்நாட்டு பயணிகள் விமான சேவைகளையும் வெளிநாட்டுகளுக்கான சரக்கு விமான சேவைகளையும் நடத்தி வருகிறது பலாலி மட்டக்கிழப்பு விமான நிலைய அபிவிருத்தி பணிகள் நிறைவடைந்ததும் இங்கிருந்து பயணிகள் விமான சேவைகளை ஆரம்பிக்கவும் பிட்ஸ் ஏர் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான அத்துருளிய ரத்னதேரர் கெதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை இன்று இடம்பெறவுள்ளதாக அக்கட்சியின் சட்டத்துறை செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிர்சங்க நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் இதற்கு கருத்து தெரிவித்த ரத்னதேரர் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டியது தனக்கல் தனக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கும் மக்கள் சொத்துக்களை கொள்ளையடிப்பவர்களுக்கே பாராளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது தனக்கு முக்கியமான ஒன்றில் எனவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் எடுக்கப்போகும் தீர்மானங்கள் நாட்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எனவும் அத்துரு ரத்னதீரர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியினதும் ஐக்கிய தேசிய முன்னணியினதும் தலைவர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தான் அவரின் சொல்லை ஒரு கட்சியை விட்டு உடன் வெளியேற வேண்டும் அதை விடுத்து கட்சிக்குள் கொண்டு பிடிவாதம் பிடிப்பதில் குழப்பம் ஏற்படுத்துவதில் மிரட்டல் விடுவதில் எந்தவித பயனையும் அவர்கள் அடையப்போவதில்லை என ஐக்கிய தேசிய முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத்புன் சேகா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை ரணில் விக்கிரமசிங்க இந்த வாரம் அறிவிக்க தவறினால் சஜித் ஆதரவு அணியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தனி வழியில் பயணிக்க இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தை பிரதமரின் கவனத்துக்கு அவர்கள் கொண்டு சென்றுள்ளார்கள் எனவும் கூறப்படுகிறது இது தொடர்பில் தங்கள் கருத்துக்கள் என்ன என்று சரத் பொன்சேகாவிடம் வினவியபோதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது ஐக்கிய தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உரிய நேரத்தில் தீர்க்கமான முடிவை அதற்கிடையில் ஒரு அணியினர் சஜித் பிரேமதாசவின் பெயரை மட்டும் உயர்த்தி பிடித்தவாறு அவர்கள்தான் ஜனாதிபதி வேட்பாளர் என்று பரப்புரை செய்து வருகிறார்கள் அவர்களை தவிர பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கட்சிக்காக செயல்பட தயாராகவும் உள்ளார்கள் கட்சியில் இருந்து குழப்பங்களை ஏற்படுத்தும் நபர்கள் கட்சியை விட்டு வெளியேறுவதே நல்லது நான் நினைக்கிறேன் அவர்கள் வெளியேறினால் மால் கட்சியை பலப்படுத்த முடியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசா கட்சியின் தலைமைத்துவத்தையும் கட்சியின் கொள்கைகளையும் மீறியே செயல்பட்டு வருகிறார் கட்சியின் கொள்கையை மீறி செயல்படும் அவருக்கு ராகு உலகாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் அமைச்சர் சஜித் பிரேமதாசவை தேர்தலில் தோல்வியடையச் செய்ய எதிர்பார்த்திருக்கும் குழுவின் நோக்கத்தை நிறைவேற்ற செய்யும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியில் சிலர் இருப்பதாக அமைச்சர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்புமனு கோரியதின் பின்னரே ஜனாதிபதி வேட்பாளர் பெயரிடப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் ஜாப்பில் எங்கும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்புமனு கோரும் வரை ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய கட்சியின் ஜாப்பின் பிரகாரம் முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் சட்ட செயலாளர் நிஷாந்த தெரிவித்திருந்தார் கருத்து அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு வேட்பு மனு பின்னரே ஜனாதிபதி வேட்பாளர் பெயரிடப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் ஜாப்பில் எங்கும் தெரிவிக்கப்படவில்லை இவ்வாறு தெரிவிப்பது சஜித் பிரேமதாசவை தேர்தலில் தோல்வியடைய செய்ய எதிர்பார்த்திருக்கும் குழுவின் நோக்கத்தை நிறைவேற்ற செய்யும் திட்டமாகும் என அவர் மேலும் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் வரை அதுகுறித்து பிரச்சாரங்களை செய்ய வேண்டாம் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடுமையான உத்தரவு ஒன்றை அலரி மாளிகையில் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போதே அவர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் வேட்பாளர் விவகாரத்தில் கட்சியின் ஐக்கியத்தை பாதுகாத்து அனைவரும் ஒன்றிணைந்தே முடிவெடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அவர் மத்திய செயற்குழு மூலமாக இந்த முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் எதிர்வருமாறாம் தேதி மீண்டும் கூடி இந்த விவகாரம் பற்றி பேச முடிவுக்கு வருவோம் எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடத்தக்கது அமைச்சர்களான கபீர் ஹசீம் ரவி கருணாநாயகர் சமர விக்ரம மங்கள சமரவீர வஜித் அபிவர்தன கயந்த கருணாதலக லக்ஷ்மன் லக்ஷ்மண் கெரியல்ல அகில விராஜ் காரியவம்சம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல் மார்ஷல் சரத் புன்சேகா ஆகிய சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது